வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் விகிதம் மற்றும் விகித சமம் இது வந்து 6வது வகுப்பில் இயல் 3 முதல் பருவத்தில் இருக்குது பார்க்கலாம். இந்த பாடத்தில் உங்களுக்கு என்ன தெரியணும், விகிதங்களின் கருத்தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல், விகிதத்தின் குறியீட்டை பயன்படுத்துதல், விகிதங்களை சுருக்குதல். அடுத்தது கொடுக்கப்பட்ட விகிதத்துக்கு ஏற்ப ஒரு அளவை 2 பகுதியாக பிரித்தல், விகிதத்திற்கும் விகித சமத்திற்கும் இடையுள்ள தொடர்பை அறிதல், அலகு முறையை பயன்படுத்தி விகித கணக்கிலே தீர்த்தல். பார்க்கலாமா, கீழ்கண்டவற்றில் எது தகுபின்னம் அல்ல. தகுபின்னம் அப்படின்னா என்னென்னா, கீழே வந்து பெரிய நம்பர் இருக்கணும், கீழே பெரிய நம்பர் இருந்தால் அது வந்து தகுபின்னம், இங்கே வந்து கீழே சிறிய நம்பர் இருக்குது, அப்போ இதுதான் நமக்கு தகாபின்னம். இது அல்ல, இது தகுபின்னம் கிடையாது. சரியா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கவுண்ட் பண்ணிடலாம். அது பாருங்க, 7 சமான பின்னம். சமான பின்னம் அப்படின்னா என்னென்னா, இதை வந்து டபுளாக்கி போட முடியும், இதை வந்து வகுக்க முடியும், அந்த மாதிரி நம்பர் தான் என்ன செய்யணும், சமான பின்னம். இப்போ பாருங்கள், 1:7 அப்படிங்கும்போது இதில் நமக்கு 7 வகுக்கூடிய எண் தான் நமக்கு இருக்கணும். இதில் வந்து 7 வகுக்கூடிய எண் இருந்தால் மேலே வந்து 1 இருக்குது, வராது. இதுதான் சரி, ஏன்னா 1 7 7 7 49. அப்போ இதுதான் இதனுடைய சமணம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணிடலாம், ரவுண்ட் பண்ணிடலாம். அடுத்து கொடுக்கப்பட்ட பெட்டிகளில் பெரியது சிறியது அல்லது சமம் பயன்படுத்தி எழுதுக. இந்த பெட்டிக்கு என்ன வரும்னா, இதில் எது பெரிய நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுக்கப்பட்ட பெட்டியில் இது வந்து 10 இது 8 இருந்தாலும் நம்ம வந்து இதுதான் பெருசு, நம்ம இந்த பக்கம் போடலாம். இது வந்து இந்த பின்னத்தை சுருக்கும்போது 4 3 தான் வரும், அப்போ நம்ம சமம் போடலாம். இல்லை பாங்க, கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் 2 நீளவண்ண உடையதுன்னு அன்பன் சொல்கிறான். இப்போ வந்து மொத்தம் 6 இருக்குது, 6 நீளம்னு சொல்கிறான், ஆனால் 4 நீளம், அப்போ 2 வந்து பச்சை, அப்போ அவன் சொல்லுது தப்பு. இப்போ என்ன எழுதணும், தவறு. இதில் தவறுன்னு எழுதிக்கலாம். சரியா, ஜோசப் வீட்டில் ஒரு பூந்தோட்டம் இருக்குது, இதில் 10 பூக்கள் சிவப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவர் படம் வரையணும். இப்போ இந்த முக்கோணம் போட்டோம் நம்ம படம் வரையணும், வரையலாமா பாருங்கள். இதான் 10 அதாவது 10 பூக்களில் 2 பூக்கள் மட்டும் தான் சிவப்பு, மற்ற எல்லாமே மஞ்சள் தான். 10 சிவப்பு பூக்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் நீங்கள் உங்கள் நோட்டில். பாருங்கள், மலர் கொடியிடம் 10 பழங்கள் உள்ளன, அவள் 4 பழங்களை கொண்டு விட்டால் உண்ணாத பழங்களின் பின்னம் என்ன அப்படின்னு நினச்சேன்னா, 4 அப்போ 10 இருக்குது வீதம், அதை 10 இந்த மாதிரி நீங்கள் நினச்சினோம் எழுதிடணும், உண்ணாத பழங்கள் 10 அடுத்து விதைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து 2 தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து வைத்து கொண்டிருந்தான். 10 முதல் செடி 4 அங்கலம் வளர்ந்துச்சு, மற்றொன்று 8 அங்கலம் வளர்ந்துருக்கு. அப்போ எண்ணில் அதிகம் வந்த செடி எதுனா 8 தான் நமக்கு செடி தான் அதிகம். இப்போ நமக்கு விகிதம்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு உயரங்கள் எடைகள் மதிப்பெண் வண்டிகளின் வேகம் இந்த மாதிரி இதை ஒப்பிட்டு கூறுவதை நம்ம வந்து விகிதம்னு சொல்லுகிறோம். இப்போ வந்து ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதே விகிதம். ஒரு அளவு இன்னொரு அளவோட, இப்போ ஒரு மனிதன் உயரத்தை இன்னொரு மனிதன் உயரத்தோட, அதுமாதிரி வயதை இன்னொருத்தன் வயதோட, அது மதிப்பெண்ணை இன்னொருத்தன் ஒருத்தன் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கான், ஒருத்தன் 50 மதிப்பெண், அப்போ அதுவே விகிதம். இந்தமாதிரி நம்ம என்ன சொல்லலாம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நம்ம விகிதம் கணக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எடை உயரம் இந்த மாதிரி நம்ம விகிதம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு, அரிசி குவளின் எண்ணிக்கை, அதாவது 1 அரிசிக்கு 2 தண்ணீர், அப்போ 1:2, இப்போ 2:4, இப்படி தான் நமக்கு எழுது விகிதம். இப்போ வந்து 3:6 இந்த மாதிரி தான் விகிதம் நம்ம நினச்சிவோம் போடுவோம். சரியா, இந்த மாதிரி தண்ணீர் குவளை அல்லது நபர்களின் விகிதத்தை வந்து 1:2 அப்படின்னு எழுது தான் எழுது நமக்கு விகிதம். அதேமாதிரி இந்த விகிதத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா, 1:2 எழுதலாம், இல்லை 2:1 எழுதலாம், 1:2 இந்த மாதிரி நினச்சிடலாம். மாற்றி 3 வழியில் நம்ம நினைச்சலாம் எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் நீல வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் மஞ்சள் வண்ண ஓடுகளுக்கும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும், அதாவது இது வந்து ஓடுகள், இது மஞ்சள் வண்ணம், இது நீல வண்ணம், இது சிவப்பு வண்ணம். இப்போ நம்ம என்ன மாதிரி போடணும் அப்படின்னா, சிவப்பு வண்ண ஓட்டுக்கும் நீல வண்ண ஓட்டுக்கும் நம்ம விகிதம் போடணும். சிவப்பு வண்ணம் எத்தனை, 2, அப்போ 2:3 நீல வண்ணம். அடுத்து மஞ்சள் வண்ண ஓட்டுக்கும் சிவப்பு வண்ண ஓட்டுக்கும் மஞ்சள் வண்ணம் எத்தனை, 2, அப்போ 2:2. சரியா, நீல வண்ண ஓடுகளுக்கும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் மொத்த ஓடுகளுக்கும் இடையில் பாருங்க, நீல வண்ணத்துக்கும் சிவப்பு வண்ணத்துக்கும் நீல வண்ணம் எத்தனை, 1:2:3, அப்போ 3:5. அடுத்து சிவப்பு வண்ணத்துக்கும் மொத்தம், அப்போ 5:8 இதான் விகிதம். 5 சிவப்பு வண்ணம், 5னா மொத்தம் 8:5. நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதிகளுக்கு இடையுள்ள விகிதத்தை கீழ்காணும் வடிவங்களுக்கு எழுதுக. இப்போ என்ன எழுதணும்னா, இதில் நிழலிடப்பட்ட பகுதி 1, படாது 2, அப்போ நம்ம 1:2. சரியா, இங்கே வந்து நிழலிடப்பட்டது 4, நிழலிடப்பட்டது 5,
5:4 என்னது நிலையிடப்படாது 4 அப்போ 5:4 இந்த மாதிரி எழுதணும். சரியா, இப்போ இதில் உங்களுக்கு பண்புகளை கொடுத்துருக்காங்க. என்ன பண்பு அப்படின்னா, வீதங்களுக்கு அழகு இல்லை, ஒரு எண் மதிப்பு எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி கிலோமீட்டர் மீட்டர் இந்த மாதிரி வீதம் வரும். அடுத்து பாருங்கள், இப்போ இதில் வந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. இதில் வந்து ஒரு 1 கிலோமீட்டரும் 1:1 அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. கிலோமீட்டருங்க அங்கே எடுத்துக்கூடாது, வரக்கூடாது. அதே மாதிரி வீதங்களின் இரு அளவுகளும் ஒரே அளவுடையாக இருக்கணும். இப்போ வந்து கிலோமீட்டர் மீட்டர்னால் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வந்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் செய்ய முடியாது, அங்கே மாற்ற முடியாது, அது செய்ய முடியாது. வீதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படும். ஒவ்வொரு எண் இது வந்து உறுப்பு, சரியா? வீதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது. இப்போ 10:1 தான் எழுதணும், 1:10 நினச்சிக்கூடாது, எழுதக்கூடாது. எதை முதல்ல கேட்டிருக்காங்களோ அதை தான் கொடுக்கணும். இப்போ எந்த அளவு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை தான் வச்சு நம்ம எழுதணும், மாற்றி நினச்சிக்கூடாது, எழுதக்கூடாது. இப்போ உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் முதல்ல சிறிய மீன் தான் எழுதணும், 5. பெரிய மீன் பெருசு 2. ஒன்று ஏன்னா பெருசு தான், சிறியது தான் முதல்ல கேட்டிருக்கு. அதேமாதிரி மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் மாணவர்கள் வந்து 5 பேர், மாணவிகள் 4 பேர், சரியா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம வந்து விகிதம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. 5 மீட்டர் 100 சென்டிமீட்டர் இது முடியும், ஏன்னா 2 ஒரே அளவில் இருக்குது. இந்த மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்கிட்டணும், செய்யலாம். அப்போ நம்ம இதுக்கு ரைட் பண்ணலாம். அடுத்து 5 ரூபாய் 50 ஆரஞ்சுகள் இது நம்ம செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அங்கே ரூபாய் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, ரெண்டுமே ஆரஞ்சாக வரணும், அல்லது ரெண்டுமே ரூபாய் வரணும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அடுத்து 2 மீட்டர் 75 மில்லி லிட்டர் இது நம்ம என்ன செய்ய முடியாது, ஏன்னா அங்கே வந்து மீட்டரில் இருக்குது, மில்லி லிட்டரில் இருக்குது. இது நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அடுத்து 7 கிலோமீட்டர் 700 மீட்டர் இது என்ன செய்யலாம், செய்யலாம், ரைட்டு. 3 கிலோகிராம் வெங்காயம், 1 கிழங்கு வெங்காயம் இது கிலோகிராம் அளவில் இருக்குது, அதனால் இது செய்யலாம். அடுத்து 10 சென்டிமீட்டர் 32 எழுதுகோள் இது என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ இதுக்கு நம்ம தப்பு போடலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி கணக்கை சுருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை சுருக்கி எழுதலாம் பாருங்க, வீதம் போட்டிருக்கு. நாலு:2 2:1 நினச்சிக்கலாம், சுருக்கிக்கலாம். அதுமாரியில் 50:5 10:1 நினச்சிக்கலாம், சுருக்கலாம். எளிய வடிவம் இந்த போட்டிருக்கா, இதை எளிய வடிவம் பயன்படுத்திக்கிட்டது. இது பாருங்க, 900 இதை வந்து வகுத்து எளிய வடிவம் கண்டுபிடிச்சிடணும். நம்ம பயிற்சிக்கு போகலாம். இந்த கணக்கை பாருங்கள், உங்களுக்கு 15 மாணவிகளுக்கும் 10 மாணவர்களுக்கு விகிதம், 15:10 இதை வந்து பின்னமாக்கியிருக்கு. இப்போ வகுத்து சுருக்கியிருக்கு, 3:2 வந்திருக்கு. இது 5 வகுத்துருக்கோம், ரெண்டையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண்ணை வச்சு நம்ம வகுக்கணும். அதேமாதிரி இதுக்கு 1 மீட்டர் 75 சென்டிமீட்டர் 2 மீட்டர் அப்போ இந்த 1 இதை வந்து மென்ஷனாக சென்டிமீட்டராக மாற்றிக்கிடணும். பாருங்கள், இதை வந்து சென்டிமீட்டரை மாற்றி 125, 2 மீட்டரையும் சென்டிமீட்டரை மாற்றி 200 ஆகியிருக்கு. இப்போ 125 200 ஒரே மாதிரி வகுக்க முடியாது. பாருங்கள், 25 வகுத்துட்டோம்னா இங்கே 5:8 அப்போ 5:8 இதனுடைய விகிதம். அதுமாதிரி 3000:750 3 கிலோகிராம் வந்து கிராமம் மாற்றிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், 3000 750 இது 50 வகுத்துருக்கேன், வைக்கும்போது 60:50 3000 15:50 750 ஆக இடை சுருக்கும்போது 4:15 15:15 60 4:1. அடுத்து 70 நிமிடத்திற்கும் 30 நிமிடத்துக்கும் உள்ள விகிதம் பாருங்கள், 70:30 நீங்கள் எழுதணும். இங்கே 70 கீழே 30 போட்டு பாருங்கள், 70:30 இதை 10 வகுக்கணும், 7:3 7:3 விட. இதில் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும், 3 ரூபாய் 5 ரூபாய் இதுக்கு நம்ம எதுவுமே செய்யாண்டா, 3:5 விகிதம் வந்து எழுது, 3:5 சரியா? அடுத்து 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும், இந்த சென்டிமீட்டர் அளவை 3 கொண்டு வந்துடணும். எப்படி கொண்டு வரணும் பாருங்கள், பாருங்கள், 3 மீட்டர் வந்து 300 சென்டிமீட்டர் அதாவது 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் இப்போ இது 200 சென்டிமீட்டர் இது 300 சென்டிமீட்டர் அப்போ நமக்கு வந்து 3:2 தான் விகிதம். இதில் 3:2 சரியா? அடுத்து 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் இதே அதேமாதிரி இந்த கிலோமீட்டரை என்ன செய்யணும், மீட்டர் ஆக்கணும். ஆகிட்டு நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து எஞ்சலாம் 1000 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், இது 400 மீட்டர் இப்போ 200 வகுக்கணும், 25 200 வந்து நமக்கு 5000, 2 200 400 அப்போ 25/2 25:2 தான் அதனுடைய விடை.
இருபத்தஞ்சி வச்சுட்டு ரெண்டு பாருங்கள், 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும். அப்போ 75 பைசா இருக்கும்போது ரெண்டை வந்து பைசாவை மாற்றிடணும் பாருங்கள். 75 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படி வச்சுட்டோம். 200 வந்து 2 ரூபாயை 200 பைசாவை மாற்றிடும். 25 வாக்கும்போது 3 25 75 8 25 200, ஆக 3:8. என்னுடைய விடை என்னென்னா 3:8 வந்து 3:8. அடுத்து கீழ்காணும் கோடுகள் சரியாக தவிர எனக்கு ஒருங்க, 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் இடையுள்ள விகிதம் என்னென்னா நமக்கு 130 100 அப்படி வரும். அப்போ 13:10 ரைட். அப்போ இது வந்து சரி. விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு ஒன்றாக இருக்காதுன்னு போட்டிருக்க, ஒன்று உண்டு ஒன்று இருக்கும் ஏன்னா 1:2 அப்படின்னு போடுறோம்ல, அதனால் இது தவறு. இதில் சரின்னு எழுதிருங்க, இதில் தவறுன்னு எழுதிருங்க, சரியா? அடுத்து கீழ்கால விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. பாருங்க, இந்த விகிதத்தை எல்லாமே நம்ம சுருக்கணும் பாருங்கள். முதல் கணக்கு 15:20, இதை வந்து 15:20 போட்டு இதை சுருக்கியிருக்கோம். ஏன்னா 5 வகுத்திருக்கோம், 3 5 15 4 4 5 20, 3:4. 32:24, இதை வந்து 8 என்னங்க, 32 8 3 24, ஆக 4 3 4:3. 7 5 சுருக்க முடியாது, ஏன்னா ரெண்டையும் பார்க்கறதுக்கு எண் கிடையாது, அதனால் அதை அப்படி போட்டாச்சு. 12:27 அதேமாதிரி தான், 3 4 12 9 12 4:9. அடுத்து 75:100, 75/100 போட்டு 25 வகுத்தாச்சு, 3 4 3:4 பாருங்கள். அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையான விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. இப்போ வந்து முதல்ல அகிலனுக்குள்ளே தான் எழுதணும் பாருங்கள். முதல்ல இதை வந்து விகிதம் எழுதி 10:6 பின்னம் போடும்போது இப்படி வரும். இதை சுருக்கும்போது 5 2 10 3 2 6, அப்போ 5 3 வரும், 5:3, சரியா? அடுத்து ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5, மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15. அப்போ வந்து சைக்கிளுக்கு வந்து 5 ரூபாய், பைக்குக்கு வந்து 15 ரூபாய். இப்போ மிதிவண்டி பைக்கு இந்த ரெண்டுக்குள்ளே விகிதம் சொல்லணும். இப்போ 5:15 போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், சுருக்க போகிறோம் பாருங்கள். 5:15 15:5 3:1, ஏன்னா 1:5 3:15 1:3, இதான் விகிதம் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர், மொத்தம் 50 பேர், அதில் 30 பேர் மாணவர்கள், அப்போ 20 பேர் மாணவிகள். இப்போ மாணவர் எண்ணிக்கைக்கும் மாணவி எண்ணிக்கைக்கும் இடையுள்ள விகிதம் அப்படிங்கும்போது 30:20 வரும். இப்போ 3:2, இதில் வந்து என்ன 3:2 நம்ம மனசுக்குள்ளே சொல்லிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்கு பாருங்கள், மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையுள்ள விகிதம், மாணவி வந்து 20, அப்புறம் 2:50 5, ஏன்னா 50 பேர் மாணாக்கர், மொத்த மாணாக்கர். ஆக மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர் எண்ணிக்கை, மாணவர்கள் வந்து 30 பேர், அப்போ 3:5, சரியா? அடுத்து பாருங்கள், புறவய வினாக்கள், இதில் வந்து ₹1 20 பைசாவுக்கு உள்ள விகிதம், 1 ரூபான்னா இங்கே 20 பைசா, அப்போ இதை 100 பைசா வாக்கணும், 100:20. அப்போ 20 வகுக்கும்போது நமக்கு என்ன வரும், 5:1, இதுதான் நமக்கு விட. 5:1 எப்படி அப்படின்னா, அதாவது 100 பைசா 20 பைசா, இது வந்து 1 ரூபாய் நம்ம பைசா வாக்கியிருக்கோம், 100:20 பாருங்கள், 20 100 போட்டுட்டு இப்போ 20 வகுக்கும்போது 1 20 20 5:20, அப்போ 5:1, இப்போ 5:1 நமக்கு வந்து இதுதான் சரி. அடுத்து 1 லிட்டருக்கும் 50 மில்லிலிட்டருக்கும் உள்ள விகிதம், இப்போ வந்து மில்லி லிட்டராக ஆக்கிடணும், இந்த லிட்டரை வந்து மில்லி லிட்டராக ஆக்கிட்டு நம்ம பார்க்கணும். 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர், 1000 50 பாருங்கள், இந்த மாதிரி எழுதணும். இப்போ 50 வைக்கும்போது 1 50 50 20 50 1000, அப்போ வந்து 20:1 நமக்கு இதான் விட, சரியான விட. அடுத்து ஒரு சண்டையில் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர், இந்த மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றிடணும். மாற்றிட்டு நம்ம வந்து என்ன விகிதம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள், 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், 100:70 இந்த மாதிரி எழுதிடுங்க. இப்போ 10 வகுக்கும்போது 70 70 10 100, அப்போ 10:7 இதான் நமக்கு விட. இதில் எங்கே இருக்குது 10:7 இந்த இருக்கா, இதான் வந்து விட. அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள வேறு விகிதம், முக்கோணத்து பக்கம் வந்து 3 செவ்வகத்துக்கு 4, அப்போ 3:4 தான் நம்ம சரியான விட. அடுத்து பாருங்கள்,
அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுதான் விகிதத்தின் எளிய வடிவம். பாருங்கள் 50:10 இதுதான் விகிதம். எளிய வடிவம்னு 10 வகுத்துடணும், 1 10 10 5 10 50. அப்போ 5:1 இதுதான் நமக்கு சரியான விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.